புத்தகம் ஐம்பது அதிகாரங்களை கொண்ட புத்தகம் வேதத்தின் மிக பெரிய புத்தகம் முக்கிய புத்தகம் சருத்திர புத்தகம் ஆரம்ப புத்தகம் ஆதியாகமத்தின் ரசிகன் நான் ஆதியாகமத்தை போல சருத்திரத்தை ஆழமாய் சொல்லுகிற சில புத்தகங்கள் உண்டு ஆனால் முன்னோடி ஆதியாகமம் ஐம்பது அதிகாரங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் பகுதி ஒன்று அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று பகுதி இரண்டு அதிகாரம் பனிரெண்டு முதல் ஐம்பது அந்த பகுதி ஒன்றில நான்கு நிகழ்ச்சிகள் அந்த நான்கு நிகழ்ச்சிகளையும் கடந்த மாதங்களையெல்லாம் பார்த்தோம் பகுதி இரண்டில் நான்கு நபர்கள் அந்த நான்கு நபர்களில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு இந்த நான்கு நபர்களை குறித்து அதிகாரம் பனிரெண்டு முதல் ஐம்பது வரைக்கும் வேதம் சொல்லுகிறது முதல் பகுதியின் முடிவிலே நாம் வம்ச வரலாறை குறித்து பார்த்தோம் அதில் தேராகு என்பவனுடைய வம்ச வரலாறை பார்த்து அந்த தேராகுக்கு பிறந்த மூன்று பிள்ளைகளில் ஒரு மகன் ஆபிரகாம் என்பவனை குறித்து அவன் சரித்திரத்தை குறித்து நாம் பார்த்து வந்தோம் ஆபிரகாம் பற்றிய குறிப்பு ஆபிரகாம் ஆபிராம் என்ற இயற்பெயரால் அழைக்கப்பட்டான் ஆபிராம் என்பதற்கு உயர்த்தப்பட்ட தந்தை என்று பொருள் தேவன் அவனுடைய பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று அவனை திறள் கூட்டத்தின் தந்தை என்று பொருள்படும்படி அவன் பெயரை மாற்றினார் ஆபிரகாமை பற்றிய குறிப்பு அவன் தந்தையின் பெயர் தேராகு அவன் உடன் பிறந்தோர் நாகோர் ஆரான் சகோதரர்கள் ஆரானில பிறந்த பிள்ளைகள் லோத் மில்கால் சாராய் என்ற பெயர் விடப்பட்டிருக்கிறது சாராயும் அந்த குடும்பத்திலே வருகிறார் ஆபிராமும் நாகோரும் அந்த அவன் சகோதரன் ஆரான் என்பவனுக்கு பிறந்த மகள்களை மணக்கின்றனர் ஆபிரகாமின் மனைவியின் பெயர் சாராய் அதற்கு பிறகு அவனுக்கு ரெண்டு பேர் இருந்தார்கள் ஒருவள் பெயர் ஆகார் இன்னொருவள் பெயர் கேத்துறால் ஆனால் அதிகாரபூர்வமான மனைவியாக வாக்குதத்தத்தை பெற்ற மனைவியாக முதல் மனைவியாக ஆரம்பத்தில் தேவன் ஆபரகாமை அழைக்கும் போது உடனிருந்த மனைவியாக சாரால் இருந்தாள் ஆகையினால் தான் அவள் சரித்திரத்தில் ஆபரகாமோடு இணைந்தே வருகிறாள் இணைக்கப்பட்டிருக்கிறாள் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஈசாக்கு இஸ்மவேல் என்ற முக்கிய பிள்ளைகள் இருந்தார்கள் மரணத்துக்கு பிறகு ஆபிரகாம் கேத்துராலை திருமணம் முடித்து கேத்துராலுக்கும் பிள்ளைகளை பெற்றிருந்தான் கேத்துராலின் பிள்ளைகள் அவ்வளவு முக்கியமான பிள்ளைகளாக பிரபலமான இடங்களிலே அவர்களை குறித்து வேதம் சொல்லவில்லை ஆனால் ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கு மிக முக்கியமான நபர் வாக்கு மகன் விசுவாசத்தின் மகன் விசுவாசத்தினால பெற்றவன் என்று சருத்திரம் பிறகு தொடர்கிறது என்ற அந்த வம்சத்தின் வழியே தகப்பனாகிய தகப்பனாக பிறந்த வாக்கு பிறந்த மகன் ஈசாக்கு அந்த ஈசாக்கு யூதர்களுக்கு வம்ச வழியின் தந்தையாக இருக்கிறான் அதே போல ஆகாரிடத்தில் பிறந்த இஸ்மவேல் இஸ்மவேல் அரபியர்களுக்கு அரபியர்களுடைய வம்சத்திற்கு தலைவனாக தந்தையாக இருக்கிறான் வம்ச வழியிலே ஈசாக்கின் வம்ச வழியிலே புதிய பாட்டிலே இயேசு கிறிஸ்துவும் அதே வம்ச வழியிலே வருகிறார் அந்த இயேசுவை ஏற்றுக் கொண்டவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த விசுவாசிகள் தந்தை இந்த விசுவாசிகள் பிள்ளைகள் என்ற உறவு முறையிலே இணைக்கப்படுகிறார்கள் என்ற ஒன்று நிறுத்தப்பட்ட பிறகு இருதயத்துல விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது பாண்டவர் இயேசுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது இருதயத்தில் விருத்த சேதனம் நடக்கிறது அப்படி இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஏற்பாட்டு விசுவாசிகள் வம்சத்தோடு இணைக்கப்படுகிறார்கள் அதுதான் பழைய ஏற்பாட்டில் அந்த விசுவாச தந்தையின் நீண்டு தொடர்கிறது லாசுரு என்ற ஒரு பெயர் கொண்ட மனுஷன் இருந்தான் அவன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவனை ஆபரகாம் மடியிலே உட்கார்ந்து இருக்கிறதை ஐஸ்வர்யவான் கண்டான் பாருங்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது பெயர் சொல்லப்படவில்லை ஏன் ஐஸ்வரியுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே இல்லை லாசுரனுடைய பெயர் இருந்தது அவன் பரதேசுக்குள் இருக்கிறான் ஜீவ புத்தகத்தில பெயர் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் ஆபரக பிள்ளைகளாக ஆபரக வம்சத்திலிருந்து அவர்கள் தொடர்ச்சியாக வருகிறார்கள் ஆபரகாம் ஈசாக்கை பெற்றான் எதற்காக தேவன் கொடுப்பதற்காக இருபத்தைந்து வருடங்கள் நேரம் எடுத்து அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பதற்காக அவ்வளவு வருஷங்களை தேவன் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஏதோ ஒரு காரியம் முக்கிய காரியம் ஆபரகாமுக்குள் தேவன் செய்ய வேண்டியது இருந்தது ஈசாக்கு பிறந்த பிறகு ஆபரகாமின் அந்த விசுவாசம் ஈசாக்கு வழியே வருகிறது ஈசாக்குள் இருப்பது ஆபரகாமின் ஆபரகாமுக்குள் இருக்கிற அந்த டிஎன்ஏ ஈசாக்குள் வருவதற்கு அந்த டிஎன்ஏ விசுவாசம் உள்ள டிஎன்ஏவாக விசுவாசத்துக்குரிய டிஎன்ஏவாக மாற்றுவதற்கு ஆபரகாமுக்கு சில பயிற்சி தேவைப்பட்டது தேவன் அந்த பயிற்சியை கொடுத்தார் ஆகவேதான் ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசப் என்ற விசுவாச பாரம்பரிய தந்தைகளாக அவர்கள் வரிசையாக வருகிறார்கள் தேவன் எதையுமே காரணமில்லாமல் இல்லாமல் செய்வதே கிடையாது தேவன் எல்லாவற்றையும் கணக்காக செய்கிறார் எல்லாவற்றையும் காலத்தோடு செய்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார் தேவன் ஒரு நாளும் குழம்புவதே கிடையாது தேவன் ஒரு நாளும் குழம்பி போய் இலைப்பாரியதே கிடையாது தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்போது அவர் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பவரை போல தோன்றும் ஆனால் அவர் அமைதியாகவே இருப்பது கிடையாது செயல்படுகிற தேவனாகவே இருக்கிறார் எப்பவுமே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் அது நம்முடைய மாம்ச கண்களுக்கு மாம்ச புத்திக்கு புலப்படுவதே கிடையாது விசுவாசிகளின் தகப்பனாக ஆபரகம் இருக்கிறார் ஆபரகம் மூன்று இடங்களிலே மிக முக்கியமான சரித்திரத்தை கொண்டவராக இருக்கிறார் நம்பர் ஒன் ஊர் அதுதான் அவர் சொந்த ஊர் நம்பர் டூ ஆரான் அதுதான் அவர் குடிபெயர்ந்த ஊர் நம்பர் த்ரீ கானான் அதுதான் அவர் சொந்தமாக்கி கொள்ள போகிற வாக்குதத்தின் தேசம் ஆதியாகம புத்தகம் இந்த மூன்று இடங்களையும் மையமாக கொண்ட புத்தகம் திரும்ப 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 இந்த சரித்திரம் இந்த மூன்று இடங்களை நோக்கியே நகர்கிறது ஆக பூகோள ரீதியாக ஞாபகத்தில் வைக்க வேண்டிய இடங்கள் இந்த மூன்று இடங்கள் பயண ரீதியாகவும் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய இடங்கள் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையை கடத்தியவர்கள் ஆக அவர்கள் குடும்பங்களை கூட பங்கு உண்டு அவர்கள் சரித்திரத்தை எழுதும் போது இந்த இடங்களை தவிர்த்து விட்டு எழுதவே முடியாது காரணம் அவர்கள் இந்த பகுதிகளில் எல்லாம் நடந்து திரிந்தவர்கள் ஆபரகாம் வாழ்ந்த இந்த மூன்று பகுதிகளை குறித்து கடந்த நாட்களிலே பார்த்தோம் கல்தேயர் ஊர் பட்டணத்தை குறித்த குறிப்புகள் அதை பார்த்தோம் நம்பர் டூ ஆரான் பட்டணத்தை குறித்த குறிப்புகளை பார்த்தோம் நம்பர் என்பதை குறித்த குறிப்புகளை பார்க்க போகிறோம் ஆக இந்த மூன்று பகுதிகளும் ஆபரகாம் சந்ததியோடு தொடர்பு கொண்டவை நீங்கள் ஊர் இங்கே இருக்கிறது ஆரான் இங்கே இருக்கிறது கானான் இங்கே இருக்கிறது இது மெசப்பட்டோமியாவின் முக்கிய பகுதிகள் இந்த மெசபட்டோமியாவின் முக்கிய பகுதிகள் ஆதி நாகரிகத்தின் சமவெளிகள் ஆரம்பங்கள் இங்கே தான் நடந்தது என்பதை ஆதியாகும் பதினோராம் அதிகாரத்தில் மிக விளக்கமாக நீளமாக அதிக நாட்களை அதற்கு செலவிட்டு படித்தோம் பூகோள ரீதியாக இந்த பகுதி தான் அரப்பா என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதிகளில் எல்லாம் தான் ஆதி நாட்களின் சமய ஆரம்பங்கள் இங்கிருந்து தான் துவங்கின பிற வழிபாட்டு முறைகள் இங்கிருந்து துவங்கின கலாச்சாரங்கள் இங்கிருந்து துவங்கின நாகரிகங்கள் இங்கிருந்து துவங்கின இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆகம புத்தகம் சரித்திர ரீதியாக பேசுகிறது பூகோள ரீதியாகவும் பேசுகிறது ஆவிக்குரிய ரீதியிலே ஜனங்களுக்கு செய்திகளை சொல்லுகிறது அதாவது ஒன்று முதல் பதினோரு அதிகாரங்களை சரித்திர ரீதியாக பூகோள ரீதியாக பல குறிப்புகளை கண்டோம் ஆனால் இந்த இரண்டாம் பகுதியை ஆவிக்குரிய ரீதியாக நாம் படிக்கப் போகிறோம் ஆகவே பழைய குறிப்புகளை போல இதை படிக்காமல் அவர்கமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் நமக்கு பாடங்கள் எப்படி அவர்கள் வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதை தான் நாம் பார்க்க போகிறோம் ஆக இனிமேல் வருகிற செய்திகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படிக்கு இந்த குறிப்புகளும் இந்த வாழ்க்கை குறிப்புகளும் இவர்களது வாழ்க்கையும் போகிறது கடந்த முறை நாம் படித்ததிலே தேவனுடைய அழைப்பை ஆபரகம் பெற்றான் தேவனுடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்வது எப்படி என்று பார்த்தோம் தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்வதற்கு ஐந்து குறிப்புகளை கவனித்தோம் முதலாவது நீ தேவனை நம்ப வேண்டும் இரண்டாவது நீ தேவனிடத்தில் கேட்க வேண்டும் மூன்றாவது நீ தேவனை நம்பி வேலையை துவக்க வேண்டும் நான்காவது நீ துவங்குகிற வேலையை நன்றாக கவனித்து செய்ய வேண்டும் தேவனுடைய வழிநடத்துதலின் படி ஐந்தாவது நீ அந்த வேலையை செய்யும் பொழுது தேவன் உன்னை எப்படி நடத்துகிறார் எங்கே நடத்துகிறார் என்பதை நீ தொடர்ந்து கவனித்து தொடர வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் உனக்காக ஆரம்பித்து வைத்திருக்கிற சித்தம் என்னவென்று தெரியும் கவனியுங்கள் தேவன் எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு எல்லாவற்றையும் முதலிலே சொல்லிவிடுவது கிடையாது எப்பொழுதுமே தேவன் ஒருவனுக்கு பேசும் பொழுது பேசும்பொழுது பேசும் பொழுது ஒருவர் வாழ்க்கை குறித்து திட்டத்தை சொல்லும் பொழுது தேவன் முழு திட்டத்தையும் முதலாவது விளக்குவது கிடையாது ஒன்று ஆரம்பத்திலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் அல்லது உன் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லுவார் ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவையும் கூட தேவன் முன் அறிவித்து விடுவார் ஆபரகாமுக்கு தேவன் அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆபரகாமனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை மட்டும் சொல்லிவிட்டு அழைத்தார் உன் எதிர்காலம் இப்படி இருக்கும் வா என்று இப்பொழுது தேவன் அவனை அழைக்கும் பொழுது எதுவும் விளக்கமாக சொல்லவில்லை நீ இப்படி இருப்பாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ ஜனங்களுக்கும் சந்ததிக்கும் ஆசிர்வதிக்கப்படுவாய் உனக்குள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஆகவே நீ புறப்பட்டு வா என்று சொல்லி அழைக்கிறார் எல்லாவற்றையும் சொல்லவில்லை ஆனால் அந்த முதல் படி அவன் எடுத்து வைக்கும் பொழுது தேவனை நம்பி எடுத்து வைத்த பிறகு தேவன் படிப்படியாய் நடத்துகிறார் பல நேரங்களிலே விசுவாசிகள் செய்கிற தவறு இதுதான் எல்லாவற்றையும் தேவன் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் அது நடக்காது அது அப்படி அல்ல அது அப்படி அல்ல தேவன் உனக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சொல்லுவது கிடையாது சொன்னால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அல்லது உன்னால் புரிந்து கொள்ள முடியாது படிப்படியாய் நடத்துகிற தேவன் அவர் அவர் நடத்த தெரிந்தவர் நடத்த தெரிந்தவர் அவருக்கு அதுல பல அனுபவங்கள் உண்டு பல அனுபவங்கள் உண்டு ஆகையினால்தான் ஏற்பாட்டிலே இயேசு வரும்பொழுது அவர் மேய்ப்பன் என்று அழைக்கப்படுகிறார் ஏன் அவர் ஆடுகளை நடத்துகிறவர் ஆடுகளின் மேய்ப்பன் உண்மையுள்ள மேய்ப்பன் பிரதான மேய்ப்பன் என்று அழைக்கப்படுகிறார் ஏன் ஜனங்களை நடத்துகிறவர் கரவளாடுகளை போல நான் நடத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் சொல்லுவது கிடையாது அப்படி எதிர்பார்க்காதே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் உன்னால் இயங்க இயங்க முடியாது முடியாது ஒரே நேரத்தில் உன்னுடைய எழுபது வருஷ வாழ்க்கையும் தூக்கி உன் தலையில வைக்கிற தேவன் அல்ல நம்பி கீழ்ப்படி விசுவாசி போ அவ்வளவுதான் நம்பி கீழ்ப்படி விசுவாசி முன்னேறு ஒரு அடி போதும் ஒரு குரல் போதும் ஒரு வார்த்தை போதும் தேவனுடைய அழைப்பு உனக்கு ஒன்று போதும் ஒரு காட்சி போதும் ஒரு உதாரணம் போதும் ஒரு பீஸ் உன்னுடைய ஹோல் பிக்சர்ல ஒரு பீஸ் அவர் உனக்கு காட்டுவார் நீ நடக்க நடக்க போக போக கீழ்ப்படிய கீழ்ப்படிய முன்னேற முன்னேற விசுவாசிக்க விசுவாசிக்க நேரா நடக்க நேர்மையா நடக்க வலது இடது புறம் விலகாமல் நடக்க அவர் சத்தம் கேட்டு நடக்க பழகும் பொழுதுதான் அடுத்த அடி குரல் வரும் அடுத்த ஆர்டர் வரும் அடுத்த சொல் வரும் அடுத்த கட்டளை வரும் அது வரைக்கும் போய்க்கொண்டே இரு போய்க் கொண்டே இரு முட்ட விசுவாசியா இருக்க கூடாது அநேக விசுவாசிகள் முட்டாள்கள் தேவனை புரிந்து கொள்ளாத முட்டாள்கள் மகளை நீ வா நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே மற்றவங்களை குறித்து கேட்கிறோம் எழுந்த பிறகு திபேரியா கடற்கரையில் யோவான் இருக்கிறான் பேதுரும் இருக்கிறான் எல்லாரும் இருக்கிறாங்க ஏசு சொல்கிறாரு பேதரு பார்த்து அவன் வாழ்க்கையில் ஒரு காலம் இருந்துச்சு விரும்பின இடத்துக்கு போனா ஒரு காலம் வரும் அவன் விரும்பாத இடத்துக்கு போவான் அவன் கையை நீட்டுவான் அவன் அறைகளை கட்டுவாங்க ஆனால் ஒரு சில நேரத்தில் அவன் விரும்பாத இடத்துக்கு அவன் போக வேண்டியது இருக்கும் அதிலிருந்து அவன் இன்ன விதமாய் மறிக்கப் போகிறான் என்று ஏசு அறிந்தார் சொன்னார் என்பதை ஸ்ரீஸ்வர்களுக்குள்ள பரவிச்சான் என்ன சொன்னார் ஏசு பேதர்வை குறிச்சு அவனுடைய டெத்து குறிச்சு ஏன் சொன்னாரு அழைக்கும் பொழுது ஐ நோ யுவர் ஹெண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி ஐ நோ யுவர் ஹெண்ட் உன் வாழ்க்கையின் முடிவு என்கிட்ட இருக்கு உன் வாழ்க்கையின் முடிவை உனக்கு காட்டுறேன் ஆனா அந்த முடிவை நோக்கி உன் வாழ்நாளெல்லாம் நடந்துகிட்டே போ நான் உன்னை நடத்துறேன் உன் வாழ்க்கையின் முடிவை தேவன் அவர் கையில வச்சிருக்கிறாரு அப்போ இந்த உலகத்துல நீ பிறக்கும்போது நீ இப்படிதான் வாழணும் அப்படின்ற முடிவு அவர் கையில இருக்குது ஆனா துவக்கம் இருக்குது அது உங்ககிட்ட இருக்குது பலர் துவங்கல இன்னும் சிலர் துவங்கிட்டு பாதியில வழி விலகிட்டாங்க சிலர் நிக்கிறாங்க சிலர் தெரியல சிலர் திசை திருப்பப்பட்டாங்க சிலர் மதிமயங்கிட்டாங்க ஐயோ தேவன் உனக்காக நியமித்த அந்த கடைசி எல்லை இருக்கிறது அந்த எல்லையை நோக்கி உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் வரைக்கும் நடக்க வேண்டிய பொறுப்பு விசுவாசியாக உனக்கு இருக்கிறது அதுதான் மிக முக்கியம் தேவனே என் வாழ்க்கையில நான் கடைசியில உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும் அந்த சித்தம் என்னப்பா அந்த சித்தம் என்ன தேவனே அந்த சித்தம் என்ன அப்ப தேவன் எல்லாத்தையும் உனக்கு விளக்குருத்தி இல்ல விளக்குருத்தி இல்லை ஓகே ஆதியாகம புத்தகம் தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு மனுஷனுடைய சரித்திரத்தை பனிரெண்டாம் அதிகாரம் சொல்ல துவங்குகிறது ஆகம பனிரெண்டாம் அதிகாரம் ஆபிரஹாம் என்ற அந்த முற்பிதாவின் செய்திகளை பனிரெண்டாம் அதிகாரம் சொல்ல துவங்குது இந்த ட்வெல்த் சாப்டரை மூன்று பகுதிகளா பிரிக்கலாம் பகுதி ஒன்று ஆபரகாமை தேவன் ஊரை விட்டு கானானுக்கு அழைத்தது பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் மூன்று வரை பகுதி இரண்டு ஆபிரகாம் ஆறானை விட்டு காணானை அடைந்தது ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஒன்பது பகுதி மூன்று ஆபிரகாம் கானானை விட்டு எகிப்துக்கு சென்றபோது போது நடந்தது பனிரெண்டாம் அதிகாரம் பத்து முதல் இருபது வரை ஓகே முதல் பகுதி தேவன் ஆபரகாமை ஊரை விட்டு கானானுக்கு அழைத்தது வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் எங்க இருந்து புறப்பட்டு போனான் இப்போ நாலு இடங்களை கவனிப்போம் யோசுவா இருபத்தி நாலு ரெண்டு சொல்லுது ஆபிரகாமுடைய அப்பா எங்க இருந்தாரு எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லுது நம்பர் டூ அப்போ சிலர் ஏழு ரெண்டு சொல்லுது ஆபிரகாம் ஊரில் இருக்கும் போதே கல்தேயர் தேசத்தில் இருக்கும் போதே தேவன் ஒரு முறை அவனை அழைச்சாரு அதுக்கு பிறகு அவன் ஆறானுக்கு அவங்க அப்பாவோட குடும்பத்தோட குடிபெயர்ந்த பிறகு இன்னொரு முறை அழைக்கிறாரு ஆனா அந்த இரண்டாவது முறை அழைக்கிற அழைப்ப இந்த ஆதியாகம் பன்னிரண்டு இருந்து மூன்று வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது சோ ஏற்கனவே ஊர் என்ற இடத்துல இருக்கும் பொழுது அழைச்சாரு அப்படின்னு சொல்லுது பிறகு ஆராணியில் இருக்கும் பொழுது அழைச்சாரு அப்படின்னு சொல்லுது இதுல விசேஷம் என்னன்னா ஆங்கில வேதம் சொல்றப்ப பார்த்தா தேவன் ஆல்ரெடி ஆபிரகாம அழைச்சாரு அப்படின்னு சொல்லுது இப்ப திரும்பவும் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லுது ஆனால் தமிழ் வேதத்தை படிக்கிறப்ப அப்படி எந்த வித்தியாசம் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே தேவன் ஆபரகாமை நோக்கி அப்படின்னு அந்த முதல் துவக்கம் அந்த துவக்கத்திலேருந்து வருது சரி எது எப்படியோ ஆனால் புதிய ஏற்பாட்டில் எபிரேய ஆக்கியோன் இவர்களுடைய பயணத்தை குறித்து விளாவரியாக விளக்கமாக ஆவிக்குரிய ரீதியில் பாராட்டி எழுதுகிறான் அதை பிறகு படிப்போம் இப்போ ஆபரகாமுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு வாக்குதத்தங்களின் அடிப்படையிலான அழைப்பு இஸ் அ ப்ராமிஷ் வேர்டு இட் இன் கிவ் எனி மெட்டீரியல் ஆர் எனி மேப் ஆர் எனி கிஃப்ட் நதிங் ஜஸ்ட் ப்ராமிஷ் சோ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணது ஒண்ணுமே இல்லை வேர்டு மட்டும்தான்

புது சந்ததி எல்லாமே புதுசு பெருசு ஓகே இப்போ புதிய வாழ்க்கைய கவனிங்க பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்றது கவனிங்க மூணு வசனம் இருக்குது அந்த ப்ராமிஸ்ல பன்னெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பன்னெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் இதான் ப்ராமிஸ் இந்த ப்ராமிஸ் மூணு வகையா இருக்குது இந்த மூணு வசனத்துல ஒவ்வொரு வசனத்திலையும் மூணு செய்தி இருக்குது ஓகே ஜஸ்ட் இது வெறும் வாக்குதத்த வசனம் உபவாச கூட்டத்துக்கு காத்திருப்பு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ற வசனமா எடுத்துட்டா அதுல ஒன்னும் டேஸ்ட் இல்ல நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிடலாம் ஆனா இப்போ அந்த ஆபரகம் இருக்கிற இடத்திலிருந்தே இந்த வாக்குதத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது தேவன் அழைக்கும் பொழுது வார்த்தைகளால வாக்கு கொடுத்து அழைக்கிறார் அந்த வாக்குதத்தம் ஆதியாகம் பனிரெண்டு ஒன்று ரெண்டு மூன்று என்ற மூன்று வசனங்களுக்குள் வருகிறது இந்த வாக்குதத்தம் வருகிற ஒவ்வொரு வசனமும் வசனத்துக்கு உள்ளும் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளும் மூன்று செய்திகள் உள்ள அடங்கி இருக்கிறது படிப்போம் ஆதியாகமும் பனிரெண்டு ஒன்று தேவன் ஆபரகாமுக்கு கொடுக்கிற புதிய வாழ்க்கையின் வாக்குதத்தம் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு ஒன்னாம் அதிகாரம் என்ன சொல்லுது எதெல்லாம் விட சொல்லுது நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ எங்குமே அங்க ஒரு காம்பிரமைஸுக்கு இடம் வைக்கவே இல்லை தேசத்தை விட்டுட்டு வா நீ இருக்கிற இடத்த அதுக்கப்புறம் உன் இனத்தை விட்டுட்டு வா அதுக்கப்புறம் உன் தகப்பன் வீட்டை கூட விட்டுட்டு வா இப்போ உனக்கு அங்க எந்த கனெக்ஷனுமே இருக்கக்கூடாது எதுலையுமே கனெக்ஷன் இருக்கக்கூடாது உன் வேர்லயே உன் வேரோடு நான் உன்னை பிடுங்கி வேற இடத்துல நட போறேன் உனக்கு எங்கேயுமே தொடர்பு இருக்க கூடாது இப்போ நான் உன் வேறைய பிடுங்குறேன் வேறைய பிடுங்கி நான் உன்னை வேற ஒரு இடத்துல நான் காற்ற தேசத்துக்கு போ அங்க உன்னை நடுறேன் நியூ லைஃப் புதிய வாழ்க்கை சமரசம் இல்லாத வாழ்க்கை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் 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 எல்லாம் பழையவைகள் ஒழிந்தன இல்லை பழையவைகள் எல்லாம் வேரோடு ஒழிந்தன கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை மாற்றத்தின் வாழ்க்கை மனம் திரும்புதலின் வாழ்க்கை அதுதான் வேறோட உலகத்தை விட்டு வேறோட அந்த ரத்த கல விட்டு வேறோட அந்த மாம்சத்தை விட்டு வேறோட அப்படியே தேவன் மாத்துறது அப்போ அதுக்கு நீ நீ ஒன்று செய் நான் ஒன்று செய்கிறேன் ஓகே நீ என்ன செய்யணும் நீ விடணும் நான் என்ன செய்வேன் நான் உனக்கு வேற ஒன்று தரேன் எல்லாத்தையும் தேவன் செய்யல நம்மளும் ஒண்ணு செய்யணும் அவரும் ஒண்ணு செய்யறாரு அப்ப ஆபரகம் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு பாரு நீ உன் தேசத்தையும் கமா உன்னுடைய இனத்தையும் கமா உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போ அப்ப நீ ஒன்னு செய்ய நான் ஒண்ணு செய்யறேன் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா என் திட்டம் வாழ்க்கையில நிறைவேறும்